அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்ச் முப்பது இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் சோ முதல் சில பக்கங்கள்ல நமக்கு செய்திகள் பெருசா எதுவும் இல்லை நேரடியா நம்ம திருக்குறள் பார்த்துருவோம் இன்றைய திருக்குறள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா துன்பம் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை அப்படின்னு சொல்றாங்க துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை இன்பம் கொடுக்கும் தொழிலை செய்யும் போது துன்பம் மிக வந்த போதிலும் துணிவு மேற்கொண்டு செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நமக்கு பிடிச்ச விஷயங்களை இன்பம் கொடுக்கும் விஷயங்களை செய்யறப்போ நிறைய இடையூறுகளும் துன்பங்களும் வந்தாலுமே துணிவாக நின்று அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு வள்ளுவர் திருக்குறள் எண் அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது அதிகாரம் வினை திற்பம் அடுத்த கட்டமா பார்த்தோம்னா நமக்கு தேர்தல் சார்ந்த செய்திகள் அதிகபட்சமா இருந்துச்சு நமக்கு அதை தவிர்த்துட்டு பாக்குறப்ப நமக்கு இந்தியாவோட அணைகள் பற்றின ஒரு செய்தி குறிப்பு வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாடு முழுவதும் முக்கிய அணைகளில் நீர் இருப்பு முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைவு அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவில் உள்ள முக்கியமான என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள முக்கியமான நூத்தி ஐம்பது அணைகளில் நீர் இருப்பு முப்பத்தி ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா எப்படி பார்த்தோம்னா நமக்கு மத்திய நீர் ஆணையம் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையின் அடிப்படையில நாட்டின் முக்கியமான நூத்தி ஐம்பது அணைகளில் மொத்த நீர் கொள்ளளவு நூத்தி எழுபத்தி எட்டு பில்லியன் கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க பிசிஎம் அப்படிங்கறது சொல்லுவோம் பில்லியன் கியூபிக் மீட்டர் நூத்தி எழுபத்தி எட்டு பிசிஎம் வந்து இருக்கணும் நூத்தி ஐம்பது முக்கியமான அணைகள்ல மொத்த நீர் கொள்ளளவு அதனுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நூத்தி எழுவத்தி எட்டு பிசிஎம் ஆனா இப்ப எவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி நாலு பிசிஎம் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க முக்கியமான நூத்தி ஐம்பது அணைகள் ஓகேவா எழுபத்தி எட்டு இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு அறுபத்தி நாலு தான் இருக்கு இதுதான் என்ன சொல்றாங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது முக்கிய அணைகளில் இருக்கும் நீரின் கொள்ளளவு முப்பத்தி ஆறு சதவீதமே ஆகும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ முப்பத்தி ஆறு சதவீதமான தண்ணீர் தான் நம்மளோட அணைகள்ல இருக்கு இது கடந்த காலங்களில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் எழுபத்தி ஆறு பிசிஎம் இருந்திருக்கு அதற்கு முந்தைய ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம்னா எழுபது பிசிஎம்க்கு அதிகபட்சமாக தான் இருந்திருக்கு எழுபதுக்கு மேலே தான் இருந்திருக்கு இப்போதான் ரொம்ப கம்மியாக அறுபத்தி நாலு பிசிஎம் அப்படிங்கிறது இருந்திருக்கு சமீப ஆண்டுகள்ல இதுதான் ரொம்ப கம்மியான ஒரு நீர் இருப்பாகவும் இருக்கு கோடை காலங்களில் பார்க்குறப்ப ஸோ அதனால தான் நமக்கு கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இந்த நீர் பற்றாக்குறை அதிகமாக இருக்கு பெங்களூரு போன்ற நகரங்களில் வந்து நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தோம்னா நமக்கு போன வருஷம் இருந்த அந்த தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது பல மாநிலங்கள்ல பெஞ்சிருந்தாலும் முக்கியமான மாநிலங்கள்ல சரியான அளவு மழை பெய்யல அதாவது அஹ் அந்த சராசரி மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருந்தாலுமே நமக்கு அந்த மழை பொழிவு அப்படிங்கிறது சீரான எல்லா பக்கமும் பரவலாக மழை பெய்யாம இருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல நிறைய மழை பெஞ்சிருக்கும் ஒரு சில இடங்கள்ல மழையே பெய்யாம இருந்திருக்கும் ஓகேங்களா அப்படிதான் இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்துடும் உதாரணத்துக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் உள்ள மாநிலங்கள்ல எல்லாம் எப்பயுமே கொஞ்சம் மழை இந்த தென்மேற்கு பருவ காற்று அப்படிங்கிறது நல்ல மழையை கொடுக்கும் ஆனா இந்த வருஷம் அப்படிங்க அங்க வந்து மழையை சரியான அளவுல பெய்யல தேவையான அளவு பெய்யாம இருந்துச்சு அதனால அப்பயே அந்த இடத்துல எல்லாம் வறட்சி போன்ற நிலை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத செய்தித்தாள்கள்ல வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இதே நமக்கு அந்த பீகார் அந்த சைடுல பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா மழை பெய்ஞ்சிருந்துச்சு ஓகேவா சோ அதனுடைய ஒரு தாக்கம் தான் இப்போ அடுத்த ஒரு ஆறு மாசத்துல நமக்கு கோடை காலம் வந்ததுக்கு அப்புறமா அஹ் அங்க மழை பெய்யாதது அதனுடைய தாக்கம் இப்போ அணைகள்ல தண்ணி இல்லாம இருக்கிறது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா சோ மழை அப்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த இடத்துல கம்மியா பேஞ்ச எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம்தான் அணைகளில் நீர் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்திருக்கு ஓகேங்களா சோ அது இங்க கொடுத்துருக்காங்க வட மாநிலங்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஹிமாச்சல பிரதேசம் பஞ்சாப் ராஜஸ்தான் ஆகிய வட மாநிலங்களில் அவங்களோட அணைகளில் வந்து நீர் இருப்பு முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருக்கு இது வந்து கடந்த பத்தாண்டுகளில் பதிவான குறைந்த நீர் இருப்பு சதவீதம் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க தென் மாநிலங்களிலும் கம்மியாக தான் இருக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்கு கிழக்கு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஏழு புள்ளி நாப் நாலு ஒன்பது சதவீதம் அப்படிங்கிறது இருக்கு அஸ்ஸாம் ஜார்க்கண்ட் ஒடிசா உள்ள உள்ளிட்ட கிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டோம்னா நிறையா தண்ணி இருக்கு ஓகேங்களா கம்பேர்டு டு அதர் ரீஜன்ஸ் அங்கே நிறைய இருக்கு ஓகேங்களா அதே மாதிரி மேற்கு மத்திய மாநிலங்களிலும் வந்து அதிகப்படியான நீர் இருப்பு அப்படிங்கிறது இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இந்தியாவோட நீர் இருப்பு ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐம்பது அணைகள் அப்படின்னு எடுத்து பார்த்துக்கிறப்போ முப்பத்தி ஆறு சதவீதமாக தான் இருக்கு அப்போ இந்த ஒரு சம்மர் அப்படிங்கிறது தண்ணீரை சேமிக்க வேண்டிய ஒரு ஒரு கோடை காலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரிங்களா சோ அதான் இன்னைக்கு பார்த்த ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு ஓகேவா சோ அடுத்த கட்டமா பார்த்தோம்னா நமக்கு இது இந்த இந்த ஒரு விஷயத்த எப்படி நமக்கு மெயின்ஸோட ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன் அதை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி மழை பெய்யல அப்படின்னா நமக்கு நீர் வந்து அணைகளில் வந்து நீர் இருப்பு குறைஞ்சுட்டே இருக்கு அப்போ வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸை பத்தி நம்மளை எழுத சொல்லலாம் எப்படி இருக்கிற தண்ணீரை நம்ம எப்படி சேவ் பண்ணி வைக்கலாம் தடுப்பணைகள் கட்டுறது அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் எல்லாம் ஸோ அதை சார்ந்து நமக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயின் பாயிண்ட் ஆஃப் ஓகேவா சோ மத்தபடி பார்த்தோம்னா நமக்கு செய்திகள் மிக குறைவாக தான் இருந்துச்சு அது தான் இம்பார்ட்டண்டான செய்தியாக இருந்துச்சு சோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஃப்ரீ டைம்ல எடுத்து பாருங்கச்சுங்களா நமக்கு தடுப்பணைகள் கட்டலாம் நிறைய திட்டங்கள் இருக்கு ஓகேங்களா வாட்டர் டீசாலினேஷன் பண்ணலாம் குடிநீர் தேவைக்காக ஓகேங்களா அதாவது கடல் நீர் சுத்திகரிச்சு தருது இந்த மாதிரி குடிநீர் தேவைகளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு வாட்டர் ரீசைக்கிளிங் இருக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு ஓகேங்களா ஸோ அதெல்லாம் எடுத்து ஃப்ரீ டைம்ல பார்த்து வச்சுக்கோங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டண்டா இருக்கு டாபிக் ஓகேவா ஸோ மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசப்பில் சந்திக்கலாம் நன்றி